அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனலில் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்பாட் த எரருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி அதில் Part-2 பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எரர் கோப் அப். இது ரொம்ப ஜென்ரலாக நிறைய பேர் யூஸ் பண்ண நம்ம கேட்டிருப்போம். கோப் அப்படின்ற வார்த்தைக்கு மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் அர்த்தம். கோப் கூட வர வேண்டிய ப்ரப்பசிஷன் வித் அப் கிடையாது. என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றத நீங்கள் ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அடிக்கடி நடக்கும். உங்கள் வாட்சில் டைம் என்ன அப்படின்னு கேட்குறத வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்னு கேட்போம், அது தப்பு. டைம் கேட்குறதுக்கு பை தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்னு கேட்குறது தான் கரெக்டான க்வெஸ்சன். இதுவுமே நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் தான். வீட்டுக்கு கெஸ்ட்டோ இல்லை ஃப்ரெண்டோ வரும்போது அவங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறத ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபி அப்படின்னு சொன்னோன்னா அது தப்பு. டீ ஆர் காஃபி அப்படின்னு ரெண்டு சாய்ஸஸில் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வெதர் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு சாய்ஸஸ் இல்லாமல் வேறு ஒரு பாசிபிலிட்டிக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதனால் ஐ டோன்ட் நோ வெதர் ஷி வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபி அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்ட். அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள், டிட் யூ கம் இன் ட்ரெயின். இது வந்து ராங்கான க்வெஸ்சன். ஏதாச்சும் ஒரு வண்டியில் வரும் அப்படின்னா அது ட்ரெயின், பஸ், ஆட்டோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை குறிக்கும்போது அந்த இடத்துல நம்ம பை அப்படிங்கிற ப்ரப்பசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீ ட்ரெயினில் வந்தியா அப்படின்னு கேட்குறத டிட் யூ கம் பை ட்ரெயின் அப்படின்னு கேட்டால் தான் அது கரெக்ட். இந்த கான்டெக்ஸ்ட்டும் நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறது தான். நம்மள்ட்ட இப்போது ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ எதில் வந்த அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம போன எக்ஸாம்பிளே பார்த்தோம்ல, பை அப்படிங்கிறது வெஹிக்கிள் வச்சு வரும்போது யூஸ் பண்ணுறது. ஸோ பை பஸ், பை பைக் இப்படி தான் சொல்லணும். நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ கேம் டு ஆஃபீஸ் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்ட். இன்றைக்கி நாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள், வென் ஐ ஓக் அப் மை சிஸ் லெஃப்ட் த ரூம் ஆல்ரெடி. இது வந்து ராங்கான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் நான் ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று நான் எந்திரிச்சது, இன்னொன்று சிஸ்டர் ரூம் விட்டு வெளில போயிட்டது. ரெண்டுமே பாஸ்டில், அதாவது இறந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். இந்த ரெண்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு எது நடந்துச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். சிஸ்டர் வெளில போனதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ அவங்க வெளில போனது ஃபஸ்ட் ஆக்ஷன், நான் எந்திரிச்சது செகண்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி ரெண்டு நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் செகண்டாக நடந்த விஷயத்த சிம்பிள் பாஸ்ட்லையும் சொல்லணும். அதனால் வென் ஐ வோக் அப் மை சிஸ் ஹேட் லெஃப்ட் த ரூம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். நீங்கள் V1, V2, V3 அப்படின்னு மூணு வேர்ப் ஃபார்ம்ஸை நிறைய வேர்ப்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன் இந்த மாதிரி. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்ப் தான். ஸோ ஹேட் கூட நீங்கள் V3 ஃபார்ம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகிடும். லீவ்க்கு உண்டான மூணு ஃபார்ம்ஸ் லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஸோ மை சிஸ் ஹேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்பாட் த எரர் மட்டும் இல்லாமல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யூ ஸ்டே க்யூரியஸ், லெட்ஸ் லேர்ன் ஹாப்பிலி வித் மீ. தேங்க்யூ.